ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆலுவேரா வச்சு தயார் பண்ணுற ஒரு ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். இந்த ஆயில்னால் உங்கள் முடி கருப்பாக அடர்த்தியாக நீளமாக வளருது. ஃப்ரெண்ட்ஸ், ஆலுவேராவை உங்கள் தலைமுடியில் தேய்க்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்குது. இதனால் புதிய முடியும் வளர ஆரம்பிக்குது. அதனால் உங்கள் முடி பட்டு போல சாஃப்டாக அழகாக மாறுது. இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தயார் பண்ணுறதுக்கு முதல்ல ஆலுவேரா இலையை எடுத்துக்கோங்க. இதில் முதிராக இருக்கிற ஆலுவேராவை எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆலுவேராவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம முடிக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படுது. முடி வளர்றதுக்கும் முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக ஆலுவேரா இலைகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆலுவேராவை கட் பண்ண உடனே அதில் மஞ்சள் நிறத்தில் லிக்விட் வருது. அது நம்ம சருமத்துக்கும் சரி தலைமுடிக்கும் சரி அவ்வளவா நல்லதே இல்லை. அந்த லிக்விட் பூர்த்தியான பிறகு அந்த இலையை சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரு அரை கப் கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய். இதை ஏதாவது ஒரு பேன்லேயோ இல்லாட்டி அடிகனமான பாத்திரத்திலையோ ஊற்றிக்கோங்க. அதோட கட் பண்ண ஆலுவேராவையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்படி இது நல்லா கலந்த பிறகு இதை ஒரு கொதி வர்ற வரைக்கும் சூட வைக்கணும். அதாவது 2-3 நிமிஷம் வர மட்டும்தான். நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப நேரம் சுட வைக்க வேண்டாம். எதுக்குன்னா, இதுல தேங்காய் எண்ணெய் இந்த ஆலுவேராவோட சேர்த்து பூர்த்தியா கரைஞ்சிருது. அதனால இதுல உள்ள சத்துக்கள் கூட குறைய ஆரம்பிக்குது. வேணும்னா 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல அதிகமா வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, இந்த மாதிரி பக்குவம் வந்த உடனே இறக்கிடணும். இப்போ இது ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. இது ஆறின பிறகு ஒரு வடிகட்டியால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கிளீன் பவுலில் வடிகட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம ஆலுவேரா ரெமடி தயாராகிடுச்சு. இது ஒரு அற்புதமான ஆலுவேரா ஆயில். இது உங்கள் தலைமுடிக்கு அதிகமான சத்துக்களை கொடுக்குது. உங்ககிட்ட விட்டமின் இ கேப்சூல் இருக்குதுன்னா 2 விட்டமின் இ கேப்சூலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் இருக்கிற ஸ்கால்ப்ல தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்படி உங்கள் தலைமுடி முழுவதுமாக அப்ளை பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு மைல்டு ஷாம்புவால் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நைட்டு முழுவதுமாக அப்படியே விடலாட்டி 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு மைல்டு ஷாம்புவை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இதை வாரத்தில் 2-3 தடவை யூஸ் பண்ணலாம். அதே விதத்தில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ரெகுலராகவும் இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் முடி ரொம்ப நல்ல அடர்த்தியாக நீளமாக கருமையாக பட்டு போல அடர்த்தியாக வளருது. அதனால உங்கள் முடி உதிர்றது கூட குறையுது. மறுபடியும் உங்கள் முடி வளர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது உங்கள் ஸ்கால்ப்ல பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது. அதனால புதிய முடி வளர்றதுக்கு கூட ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் ஒரு தடவை தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். எதுக்குன்னா, நீங்கள் மறுபடியும் தயார் பண்ண அவசியமே கிடையாது. இதை ஒரு தடவை தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படியே இதை உபயோகிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எதுக்குன்னா, ஒரு அற்புதமான நேச்சுரல் ரெமடி இது. இதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இல்லன், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.